படுத்து அல்லாஹ்வுத்தான் நம்ம மட்டுமா புகழ்றோம், அல்லாஹ்வுத்தாலே குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் பல இடங்கள் அல்லாஹ்வுத்தான் புகழ்ந்திருக்காங்க. ஒரு இடத்துல அல்லாஹ்வுத்தான் சொல்றான், வரஃபனா லக திக்ர, நபியே உங்களுடைய கீர்த்தியை உங்களுக்காக நாம் உயர்த்தி விட்டோம், உங்களுடைய புகழை உங்களுக்காக என்ன செஞ்சிட்டோம், உயர்த்தி விட்டோம். அல்லாஹ்வுத்தாலா சொல்றான், இன்னொரு வசனத்துல அல்லாஹ்வுத்தாலா சொல்றான், இன்னக்கல அதா புக்கி நாதி, நபியே நீங்கள் மகத்தான நன்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுத்தாலா புகழ்றான். அதே போன்று அல்லாஹ்வுத்தாலா இன்னொரு குர்ஆனுடைய வசனத்துல, தக்கல் ஜாஃபு ரசூலு மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மானித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். இந்த வசனத்துல அல்லாஹ்வுத்தாலா ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான், உங்களிலிருந்தே ஒரு ரசூல் உங்களிடத்தில் வந்து விட்டார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் வருத்தப்படுவது அவர்களுக்கு கஷ்டமாகும், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து அவங்க வருத்தப்படுவாங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா மா அனித்தும் நீங்கள் கஷ்டப்படுவதை கண்டு அவர்கள் வருத்தப்படுவார்கள். ஹரீஸுன் அலைஹிம் பில் முஃமினீன், முஃமின்களுடைய விஷயத்திலே அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பது பேராசை உடையவர்கள். ரசூல் எப்படிப்பட்டவங்க, ரொம்ப பேராசை உடைய, எப்படியாவது ஈமானுக்கு வந்திருக்கும் ரொம்ப பேராசை உடையவர்கள். ரவூஃபுர் ரஹீம், அவர் ரவூஃபுர் ரஹீம். அல்லாஹ்வுத்தாலா எப்படி ரசூலா புகழ்றான், ரசூல் எப்படிப்பட்டவங்க, ரவூஃப், ரவூஃப்னா என்ன, அன்பு காட்டக்கூடியவர்கள், இரக்கம் காட்டக்கூடியவர்கள். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ்வுத்தாலா ரசூலாவுடைய புகழை என்ன செய்யறான், நமக்கு சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ்வுத்தாலா சொல்றான், அப்ப இதுல புரியுதா, அப்ப அல்லாஹ் நம்ம மட்டும் புகழல, ரசூலா எத்தனையோ வசனங்கள் அல்லாஹ்வுத்தாலா ரசூலாவை பத்தி புகழ்றான். இன்னக்கலாரா துக்கினாலே வரமானா கதிக்கிற நகல் ஜாசு ரசூல் நன்றி மாதிரி நாளை மாலை ஹரீஸ் நாளை உண்மைய ரவோ புரகி. அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ்வுத்தாலா சொல்றான், சிராஜு முனீரான்றான். அல்லாஹ்வுத்தாலா குர்ஆன்ல என்ன செய்யறான், ஷாஹிதம் முபஷிரம் நீங்கள் சொல்கிற அர்த்தப்படி நாங்களும் சரி சஹாபாக்கள் சரி மீறாது கொண்டாடு, நீங்க சொல்ற அர்த்தப்படி நாங்களும் மீறாதுங்களா கொண்டாடல, சஹாபாக்களும் அதனால தனியாக மீறாதுங்களான ஏற்படுத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்படல, அவங்களுக்கு என்ன செய்யல, அவசியம் ஏற்படல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ரசூலா பத்தி தான் பேசினாங்க, அப்ப அதனால அவங்களுக்கு தனியா ஒரு நாள் என்ன செய்யல, தேவைப்படல. சரி, இப்ப என்னதான், சரி ஏன் மீறாது விழான்னு வைக்கிறீங்க, வேற ஏதாவது ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதானே, பேர் வைப்போம், அதுல பல விஷயங்களை பேசுவோம், ஆனா அடிப்படை விஷயம் எது, பிறப்பு. இப்ப அல்லாஹ்வுத்தாலா குர்ஆன்ல சூரத்து நம்ல சொல்றான், எறும்பு சூறான்னு சொல்றான், அந்த சூரா உங்களுக்கு எறும்பு பத்தி மட்டும் தான் பேசுவானா, அப்படி கிடையாது, அந்த சூரா தான் ஒரு முக்கியமான கண்டென்ட் எது, எறும்பு. அல்லாஹ்வுத்தாலா குர்ஆன்ல என்ன செய்யறான், தேனி சூறான்னு சொல்றான், அந்த சூரா உங்களுக்கு தேனியை பத்தி பேச மாட்டான், அந்த சூரா தான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தேனியை பத்தி பேசுவான். அப்ப அந்த மாதிரி தான் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புன்றது அது அடிப்படை, அதுல நம்ம என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைய பேசுவோம், அவங்களுடைய தியாகத்தை பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். ஆனா எல்லாவற்றுக்கும் காரணம் எது, மீரா, சொல்ல புரிச்சா, அந்த மாதிரிதான் நம்ம அந்த பேரை வச்சுக்கிறோம். அது போன்று எது பேசப்பட்டாலும் அதுல மிக முக்கியமான காரணம் என்னன்னா நபியுடைய பிறப்பு தான், அதனாலதான் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம், மீரா பேர் வச்சிருக்கிறோம். நீங்க
அவருடைய இது விஷயத்தை கொண்டு வந்து அதை தீன் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னது?
பிதாட்ட ரெண்டு வகையா நம்ம சொல்றோம். பிதாட்ட ஒன்னு பிதாட்டே சையா, பிதாட்டே ஹசனா. பிதாட்டே ஹசனா நல்ல பிதாட்டு ஒண்ணு இருக்குது, கெட்ட பிதாட்டு ஒண்ணு இருக்குது. என்ன சொல்றாருன்னா குல்லு பிதாத்தி தலாலா, குல்லு தலாலத்தி சின்னா, குல்லு பிதாத்தி எல்லா பிதாத்தி சொல்லிட்டாங்க ரசூலுல்லா. அது நல்ல பிதாத்தா என்ன, கெட்ட பிதாத்தா என்ன சொல்ல புரிஞ்சா? ரசூலுல்லா என்ன சொல்லிட்டாங்க? குல்லு பிதாத்தின்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லா காலத்துல செய்யாத எல்லா புதுமையான விஷயங்களும் என்னதான்? பிதாத்து தான். அது வழிகேடு தான். அந்த வழிகேடு எதெல்லாம் முழுமையை சேர்க்கும்? நேரத்துல தான் முழுமையை சேர்க்கும். அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அப்ப ரசூலுல்லா செய்யாத ஒரு எந்த விஷயத்த செஞ்சாலும் அது என்னதான்? பிதாத்து தான். ஏன்னா ரசூலுல்லா எப்படி சொல்லிட்டாங்க? குல்லு பிதாத்து, குல்லு பிதாத்து தான். பாத்தீங்களா, எல்லா விதத்தையும் சொல்லிட்டாங்க ரசூலுல்லா காலத்துல நினைச்சா. அப்ப நீ நரகத்தை நீ வழிகேடு தானே, அப்ப வழிகேடு நீ நரகம் தானன்றாங்க. நம்ம என்ன சொல்றோம் அவளியா, புல்லு பிதாத்து இருக்குல்ல, இந்த புல்லு பிதாத்துல எல்லா பிதாத்தும் வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம்
இந்த மலை தான். அப்படா குள்ளுல என்ன வந்துட்டு சொல்லுதா. நீ பாத்தீங்க மூத்த உடம்பாக்கள் எல்லாருமே அந்த பழக்கம்
அது லால்பெட்ல ஓதினாலும் சரி, வாக்கையாத்துல ஓதினாலும் சரி, எங்க ஓதினாலும் சரி, இந்த பழக்கம் இருக்கும். அப்ப இதனுடைய மொத்த சரியா வந்து அவங்களுக்கு போய் சேரும். உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த காப்பாத்தணும், அந்த பெரிய அம்மையை ஏற்படுத்தியிருந்தாங்க, அப்பா போயிடும், அந்த நமக்கு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், யார் ஏற்படுத்தினாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த காலத்துல கேட்டவர்கள் காரணம் சொல்ல குளிரா இருக்கும். அந்த காலத்துல என்ன செய்யணும், குளிரா இருக்கு, அந்த குளிருக்காக அடிச்சு பழக்கினாங்க. அப்படியே அதை என்ன செஞ்சுட்டு தொட்டு தொட்டு மதரசாவில் ஓதுனாலே என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா துப்பாட்டு வரும். அதான் நம்மளை காப்பாற்றணும். தொடர்பு மோசமான கூட அதெல்லாம் பழகிட்டு எடுத்துக்கோ, விட முடியாது. சிலது வந்து அப்படிதான், அந்த தம்போ அல்லது தண்ணியோ இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் ஈடுபட்டு அதனுடைய சுகம் கெட்டுட்டா அது மட்டும் மீள்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம அதுக்கிற முகாம்கள் அந்த வீடு அந்த இது வச்சிருக்காங்க, ஆசிரமம் மாதிரி வச்சிருக்காங்க. போதையிலிருந்து விடுவிக்கிறதுக்கெல்லாம் தனியா என்ன இருக்குது, ஆசிரமங்கள் இருக்கு, அதுக்கு பயிற்சிகள் இருக்குது. ஏன்னா அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் விடுறது சாதாரண விஷயம், பழகிட்டா முடிச்சுக்காது. ஒரு நல்ல விஷயத்த குரான் ஹதீஸ் அடிப்படையில கொண்டு வந்தா அது என்ன செய்யலாம், நம்ம ஒவ்வொரு தொழிலுக்கும் பிறகு 50 ரூபாய் சலவாத்துவதும் ரசூல் தான். நீங்கள் ஒவ்வொரு வக்தியுடையும் 50 முறை அமர்ந்து நீங்கள் சலவாத் ஓதுங்க. நல்லா சொல்றேன், சலவாத் ஓதுங்க சொல்லியிருக்காங்க, சலவாத் ஓதுங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 50 சலவாத்ன்றது பிதாத்து தான், புது விஷயம் தான். ஆனா நல்ல விஷயம் தொடர்புடையா, புதுசா நீங்க 50 சலவாத் தான் ஓதுறீங்க, அம்மா ஓதணும் பிதாத்தே ஆசனா. நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 50 சலவாத்தை ஓதி விடாதீர்கள். உள்ளத்தைக்காக
வெளியில வரக்கூடிய குற்றச்சாட்டு மௌலுக்குள்ளுக்கு போகல. நம்ம இப்ப நம்ம மௌலுக்குள்ள போக போறோம், மௌலு கிதாபுக்குள்ள போக போறோம். பிதாட்டு உங்களுக்கு வழங்கிருச்சு குர்ஆன் ஹதீஸுக்கு சொல்ல முடியல. அப்போ ஒரு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான ஒரு விஷயத்தை செஞ்சு அதை தீனுக்கு ஒருத்தர் சொன்னா அதுக்கு பேர் என்னது? குர்ஆன் ஹதீஸ் மாட்டமா எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நிறைய விஷயம் வச்சிடும். புரியுதா? அடுத்தவா இப்ப பாருங்க, அல்லாஹ்வுக்கு குர்ஆன் சொல்றான், நான் சொல்ற அந்த கருத்து கரெக்டா எழுதி வச்சுதான் புரிஞ்சு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த பள்ளிவாசலில் வசனத்துக்கு நீ மாற்றம் செஞ்சுட்ட அப்படின்னு கேக்குறேன். கேள்வி புரியுதா? என்னாயிருச்சு அழைக்காது. வர வாரம் சண்டை, இப்ப நம்ம குற்றச்சாட்டு பதில் பேசிக்கிட்டு இருக்கோம். வர வாரம் வந்து மஜ்லிஸ் என்னன்னா ஒரு சைடு நஜாத் ஒரு சைடு இந்த குற்றச்சாட்டை கேட்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு டீம் பதில் சொல்லணும். அப்படியா? அப்ப இந்த கேள்விக்கு அப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? நான் தது ஓகே என்ன அர்த்தம்? நீங்க அழைக்காதுன்னு அர்த்தம் சொன்னா பள்ளிவாசல அழைச்சிட்டு தான் இருக்கிறோம். அத்தை அத்தையை உட்காந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கா ஐயோ நபி அழைக்கிறோமா இல்லையா? பயன் பண்றவர் மக்களே, அன்பான மாணவ பெண்மணிகளே, அழைக்கிறமா இல்லையா? ஃபுட்பால அழைக்கிறமா இல்லையா? அப்படிதான் செய்யறோம். அப்ப அழைக்கவே கூடாதுடா. அத்தியாவது அழைக்கிறோம் ரசூலுல்லாஹ் பயாக் பேசும்போது மக்களே அல்லாஹ்வின் கண்ணடியார்களே அழைக்கிறோம். அப்ப அது என்ன? அது குர்ஆனுக்கு மாற்றம் ஆயிடுச்சா? அப்ப அங்க என்ன அர்த்தம் இல்ல? சரியான அழைக்கிறேன். அப்ப என்ன செய்யலாம்
கதுவாகி வாழ்வுக்கு வாழலாம். அதுதான் யோசனைக்கு வாழ்வு அழைப்பதை போன்று உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யாதீங்க, அழைப்பதை சாதாரணமா ரசூலை அழைப்பீங்க, கூப்பிடுறீங்க, பேர் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம என்ன சொல்றோம், அழைக்கிறோம் ரசூலை, உறவு முறை சொல்லித்தான் அழைக்கிறோம். யார் ரசூல் வந்தா, யார் ஷஃபி என்ன அழைக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய உறவு முறையை சொல்லிட்டா என்ன செய்யறோம், அழைக்கிறவங்களுடைய அங்க சொல்லப்பட்டது உங்கள சிலர் சிலரை அழைப்பதற்கு இப்படி அழைக்க அழைக்கின்றாங்களுடைய நம்ம அப்படி அழைக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்கு இல்ல இந்த உறவு முறை வந்த முறையை சொல்லிட்டா நம்ம என்ன செய்யறோம், அழைக்கிறோம் அப்படி பதில் சொல்லணும். உடனே அவங்க கேட்க அப்படின்னா போகுதுல ஒரு வரி வருது, என்ன செய்யறீங்க அழைக்கிறேன் என்ன செய்யறீங்க என்ன சொல்றது நாம சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க சொல்லியிருக்கேன், நான் சொன்னவன் உங்களுக்கு என்ன தோணுது பதில், நமக்கு என்னோட வாசத்தை மூலமா கிடைக்கிறான். அவன் என்ன கேட்கறான்னா, ரெண்டுமே மூலம் பதிலீஸ் தான், அது அரபி மூலம் பதிலீஸ் தமிழ் மூலம் பதிலீஸ் தான், அதுல ஊர் பத்தி பத்த வைக்க, ஊர் பத்தி பத்த வைக்க மாட்டேங்க, ஏன் கேட்கறான், என்ன தெரியுமா சொன்னாங்கன்னா, மௌலு பதிலீஸ்ல பத்து பேர் சேர்ந்து உட்காந்து படிப்பாங்க, பத்தி பத்த வச்சு சிலருக்கு ஒத்துக்காம இருங்கள் வந்து தூங்கல் வந்தாலும் மத்தவங்க உபதிடுவாங்க, நான் ஒரு ரூபாய் தனியா உட்காந்து படிக்கிறாரு, ஊர் பத்தி பத்த வச்சு அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு பாட்டு பாட முடியாம கொஞ்சம் தடங்களாயிருக்கு, அதனாலதான் அதை பத்தி வைக்கிறேன், இங்க பத்தி வச்சாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இன்சாமியான பதில், முண்டக்க மண்டக்கு கேட்கறான் அப்படின்னா நம்ம முண்டக்க மண்டக்கு பதில் சொல்லணும், முண்டக்க மண்டக்கு சொல்ல முடியல, சேகர் தோசை நடக்கும் சொன்னாங்க விடாமல் தொடர்படியாக புகழப்படக்கூடியவர் முகமதுல என்ன இருக்கும், விடாமல் தொடர்படியாக புகழப்படுபவர் அர்த்தம். அப்ப யா ஹபீபி யா முகமதுனா தொடர்ந்து புகழப்படுபவர்களே ரசூலுல்லாஹ்வை அழைக்கல, சொல்ல புரிஞ்சா, இது பெயர் அடிப்படையில் நாங்க அழைக்கல, அந்த பெயருடைய மான அடிப்படையில் நாங்க அழைச்சோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். பதில் புரியுதா, இது ஃபர்ஸ்ட் பதில். ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கும் புகழுக்கும் நிறைய தொடர்பு,
ரசூலுல்லாஹ்வுக்கும் புகழுக்கும் என்ன செய்யல, நிறைய தொடர்பு இல்லை. ஏன்னா மறுமை நாள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட கொடியுடைய பெயர் என்ன, புரிஞ்சா? அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில உம்மத்தினர்களுக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன, மகாமுல் மஹ்மூத். என்ன அர்த்தம் என்ன சொன்னாங்க, நீ நாடினால் அதுவா செய்யற, நீ விருப்பப்பட்டா அமைதியா இருக்கும், நீ விருப்பப்பட்டா பொறுமையா அப்படின்றாங்க. என்ன செய்யுங்க அப்படின்றாங்க, நீங்க போயிட்டு அழகிய முறையில உருவ சிந்திட்டு வாங்க. ரெண்டு ரக்கா தொழுதுங்க, ரெண்டு ரக்கா தொழுதுங்க, நான் சொல்லி கொடுக்குற இந்த துவாவை நீங்க போதுங்க அப்படின்றாங்க. என்ன துவா? அந்த துவா பாருங்க, அல்லாஹ்வும்ம நான் தான் இன்னி அஸ்அலுக உன்னிடத்திலே கேட்கின்றேன், வா தவஜ்ஜு இலைக உன்னிடத்திலே முன்னோக்கி நிற்கிறேன், பி நபியிக நபிய ரஹ்மதி. எப்படிப்பட்ட நபியின் பொருட்டால், உன்னுடைய ரஹ்மத்தாலிய நபியின் பொருட்டால் உன்னிடத்திலே முன்னோக்கி நிற்கிறேன். யா முஹம்மத், முஹம்மதே, இன்னி தவஜ்ஜுது என்னுடைய ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ஆஜத்து இருந்துச்சுன்னா நல்ல அழகிய முறையில உதவு செஞ்சுட்டு ரெண்டு ரக்கா தொழுது இந்த துவாவை மோதி அதனுடைய தேவை அந்த இடத்துல கேட்டு அந்த நிறைவேற்றுவான். சலாத்து ஹாஜத் சொல்லு, புரிஞ்சா? அல்லாஹ்வு நீ அஸ்அலுக வத்தவஜ்ஜு இலைக பி நபியிக நபி ரஹ்மதி யா முஹம்மத் இன்னி வஜ்ஜஹ்து இன்னி தவஜ்ஜஹ்து பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி லி துலாலி அல்லாஹு ஷஃபியுன் ஃபீ. அந்த துவாவை போது மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியுது, அதை திருப்பி கொடுத்தா புரியுதா? அப்ப இந்த துவால என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வே யா முஹம்மத் யா முஹம்மத் கற்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வா, முக்கியம் அதே மாதிரி இன்னும் இல்ல, இன்னொரு ரிவாயத் ஒன்று வருது புகாரி இமாமுடைய அல் அதபுல் முஃரத் கிதாப்ல வருது.
சஹாபாக்கள் இவனும் ஒரு அடியான் கால் தூக்கி இருந்தான். கால் தூக்கி இருந்தான் என்ன அப்ப உடனே அங்க கால் விரைந்துருச்சு. அப்போ ஒரு மனிதர் சொன்னாரு, உதுகுர் அகப்பன் நாசி, கால் விருந்துருச்சுன்னா என்ன செய்யுங்க, என்ன செய்யறது, நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய சிரமங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக பெயர் உச்சரிக்கிறதுல கண்ணிய குறைவு படுத்தணும்ன்றது அந்த இடத்துல என்ன கிடையாது, நோக்கம் கிடையாது. அந்த நோக்கமாக இருந்துச்சுன்னா என்னது, ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி ரசூலுல்லாஹ் கூப்பிடுற நோக்கம் அந்த அமைப்புல இருக்கும் பட்சத்துல என்னது, இந்த அடிப்படையில சுமான பொழுது என்ன வருது, யா அமீனி யா மஹமது, ரெண்டு பதில்மா, ஒரு பதில் எப்ப அது பேர் கிடையாது, அது மானா, தொடர்ந்து புகழப்பட்டுக்கொண்டே இருப்பவரே அர்த்தம் இல்ல, யா முகமது ஆம பேர் தான். இந்த அடிப்படையில என்ன செய்யறோம், ரசூலுல்லாஹி பேரை உச்சரிக்கிறது மூலியமாக நம்ம என்ன செய்யறோம், ஆதரவு தருவோம், வரக்கத்தை தேடிக்கிறோம். அடுத்த என்ன கொடுத்தாரு சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒரு தடவை சலாம் தான் பரவாயில்ல, எத்தனை தடவை சலாம் தருவீங்க, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், எத்தனை தடவை சலாம் தருவீங்க, இது கிண்டல் மாதிரி தெரியல, கிண்டல் பண்ற மாதிரி தெரியலன்னு கேட்கறாங்க. புரியுதா, இப்ப நம்ம சொல்றோம் பல தடவை சலாம் சொல்றதுக்கு எப்படி கிண்டலாம், பல தடவை சலாம் சொல்றது எப்படி கிண்டலாம், ஒரு தடவை சலாம் சொன்னாங்க அதாவது நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றது, நம்ம வந்து போய் எல்லாருக்கும் சுமதி சலாம் தந்து கேட்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யறோம், அது ஒரு துவாவின் அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம், அந்த சலாம் சொல்றோம். அதே மாதிரி இப்ப நம்ம இது தவறு அப்படின்னா குரான் அல்லாஹ்வுக்கு இருந்துச்சு, நம்ம பொதுவா தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் 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 என்ன அல்லாஹ் பரிசுத்தமானது ஒரு தடவை சொன்னா போதும், என்னவாகாது இது கிண்டல் என்ற அடிப்படையில